என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் ஏன் துக்கத்தோடு இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு காரியத்தை மனதில் நினைத்து நினைத்து ஏன் சோகத்தோடு இருக்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் உங்களை காக்கிற தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் உங்களை வழிநடத்துகிற தேவன் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவார் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா வசனம் சொல்கிறது கர்த்தர்தான் வீட்டை கட்ட வேண்டும் கர்த்தர்தான் நகரத்தை காப்பாற்ற வேண்டும் உங்கள் வீட்டை கட்டுவது கர்த்தர் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னால் முடியவில்லை உலக பிரகாரமாய் ஒரு வீட்டையும் என்னால் கட்ட முடியவில்லை நான் என் குடும்பத்தையும் கட்ட முடியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் வசனம் சொல்கிறது கர்த்தர் வீட்டை கட்டார் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கூடவே சொல்கிறது கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் தங்கள் படைபலத்தை தங்கள் பணபலத்தை தங்கள் பலத்தை நம்பியிருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய பாதுகாவல் இல்லை என்றால் எந்த தேசமும் பாதுகாப்போடும் இருக்க முடியாது சமாதானத்தோடு கூட இருக்க முடியாது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார் ஒன்று உன் வீட்டை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் நீ பிரயாசப்பட்டு பலனின்றி திகைத்து நிற்கிறாயே உன் காரியத்தை என் கையில் கொடு நான் உன் வீட்டை கட்டுகிறேன் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் ரெண்டாவது உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் என் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றுகிறேன் இனிமேல் எப்படி காப்பாற்றுவேன் இதுதானே உங்கள் கலக்கம் என் குடும்பத்தை நான் இதுவரைக்கும் காப்பாற்றினேன் இனிமேல் காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறீர்களா என் கணவர் இருந்தார் குடும்பத்தை காப்பாற்றினார் இப்பொழுது கணவர் இல்லை நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரெண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் நானே கட்டுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவார் இன்றைக்கு இந்த ரெண்டு ஆசிர்வாதமும் உங்கள் மேல் வரும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட இணைந்து இடிந்து போன வேலை கர்த்தர் கட்டவும் அவர்கள் குடும்பங்களையெல்லாம் கர்த்தர் காப்பாற்றவும் இந்த நாளெல்லாம் ஜெபிக்கப் போகிறீர்கள் வேலருக்கு மட்டுமல்ல முழு உலகத்திலும் உள்ள நாடுகள் ரஷ்யா உக்ரைன் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட கர்த்தர் காப்பாற்றும்படியாய் நாம் ஜபிக்கப் போகிறோம் பரலோகத்தின் தேவனே கத்தர் வீட்டை கட்டார் ஆகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவார் ஆகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்கிறதே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேனப்பா யாருடைய வீடெல்லாம் இடிந்து போயிருக்கிறதோ யாருடைய வீடெல்லாம் கட்டப்பட முடியாமல் இருக்கிறதோ அந்த வீட்டையும் அந்த குடும்பத்தையும் கத்தர் கட்டுங்கப்பா அவர்கள் குடும்பங்களை கத்தர் காப்பாற்றும்படியா ஜெபிக்கிறேன் என்ன செய்வேன் வேலையை இழந்தேன் கணவனை இழந்தேன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனம் இறங்கும்படியா

காரியங்களை எல்லாம் திருப்புமடி ஆஜபிக்க ஐயா. காரியங்களை மாற்றுமடியாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அதே அதேபோல உலகத்திலுள்ள எல்லா நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்கள் இல்லாது வாழும்படி கத்தர் எல்லா நாட்டையும் காபாற்றுங்க. கிரெனுக்குக்காய் ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம். வல்லரசுகள் நல்ல தீர்மானங்களை எடுக்கட்டும் ஆண்டவரே. கத்தர் உதவி செய்து ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஆமீன். பிரியமானவர்களே உங்கள் வீட்டை கத்தர் கட்டுவார் உங்கள் வாழ்க்கையை கத்தர் காப்பாற்றுவார் இந்த நாளெல்லாம் சிறுவேலை கத்தர் கட்டும்படி சிறுவேலரை தேவன் காப்பாற்றும்படி சிறுவேலுக்காகவும் பிற நாடுகளுக்காகவும் நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் கார்ப்ளஸ்யோ